ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, இந்த வியாழனில் நான் உன் வீட்டில் உள்ள கஷ்டங்களை துரத்தியடிக்க நான் உள்ளே வரலாமா? என்னை நீ உள்ளே அழைப்பாயா? இன்று உன்னை பார்ப்பதற்கு உன் வீடு தேடி வருகிறேன். என்னை பார்க்க வர முடியவில்லை என்ற ஏக்கம் உன்னில் வேண்டாம். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில்? உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு. அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன். வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன். உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன். உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன். உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயாய் எறிவதை நான் கண்கூட பார்க்கின்றேன். ஆனால் அது சில விதி என்னும் காற்றால் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது. இப்போது உன் விதியின் விளையாட்டை ஆட்டி வைப்பது நான் தான். அதை உனக்கு உன்னை பக்குவப்படுத்துவதற்காக செய்கின்றேன். உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டு அது. அதில்தான் நீ இப்போது உள்ளாய். அதை போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அது நிலை பெற்று உறுதி பூண்டுள்ளாய். என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய். மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனி உன்னை கலங்க வைக்க மாட்டேன். உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் காட்டுத்தீயாய் உருவெடுக்கப் போகிறது. அதை எதனாலும் அணைக்க முடியாது. உன்னுடைய வேகமான உன் வாழ்க்கையில் என்னை நீ கண்டிப்பாக உணர்வாய். நீ என்னை சாயப்பா என்று அன்புடன் அழைக்கும் போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அபரிமிதமாக அதிகரித்து விட்டது. உன் கையை நான் இறுக பிடித்து கொண்டு இருக்கிறேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நகருவேன்? நீ என் குழந்தை, என் பிள்ளை. இனி என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இருக்கும். என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ நிச்சயமாக பெறுவாய். இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படியே இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். நீ நிதானத்தை இழக்காதவரை வாழ்க்கையில் தோல்வி இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு. உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உனது உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். எனவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவனாவான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். சொல்லுபவர்கள் சொல்லட்டும், அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் உனக்கு பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. வெற்றி உனக்கே. கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். பேதமின்றி நேசிக்க எண்ணத்தை வளர்த்துக்கொள். அது உன்னால் சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே. நகன்று நிற்க கற்றுக்கொள். அது உன்னை எப்போதும் காக்கும். குணங்களற்ற பரிபூரணனான நிர்குணன் ஆனவன் நான். எனக்கு பெயர் கிடையாது, தங்கும் இடமும் கிடையாது. எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது. ஆசிகள் வழங்குவதே என் தொழில். எல்லா பொருட்களும் என்னுடையவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் வழங்குகின்றேன். இவ்வையகம் முழுவதும் என்னுள் அடக்கமாகும். நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கு அப்பாலும் இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.